காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் மகா மகரிஷி அறக்கட்டளை மகாயோகம் என்னும் அமைப்பின் பரமகுருநாதர் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்த மண்ணுயிர் தொழும் மகான் மகா மகரிஷி சொரூப சமாதி எனும் ஒளிதேகம் அடைந்த திருநாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை மகாயோகத்தின் லட்சக்கணக்கான அன்பர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களின் நலன் கருதி சிறப்பு அருட்பெருஞ்சோதி யாகம் நடத்தி வருகின்றனர். இந்த மகாயோகம் அமைப்பின் குருநாதர் மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகரிஷி அவர்களின் பிறந்த நாளும் டிசம்பர் 8 என்பதால் இது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகரிஷி அவர்கள் இந்த அமைப்பின் நிறுவனர் ஆவார். அவர் மனித உயிராற்றல் மருத்துவம், யோகம், தற்காப்பு கலை, வானவியல் விஞ்ஞானம் போன்றவற்றை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து அவற்றை ஒரு பாமரனும் படிக்கும் வகையில் மிக எளிமையாக வழங்கி வருகிறார். இன்றைய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் கொரோனாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை முன்னிறுத்தி கொரோனாவிற்கான தடுப்பு மருந்துகளையும் நிரந்தரமாக குணப்படுத்தும் மருந்துகளையும் கண்டறிந்துள்ளார். அவை ஆயிரக்கணக்கான நோயாளிகளை விரைவில் குணப்படுத்தியும் மற்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தடுப்பு மருந்துகளாகவும் உள்ளன. வியாபார நோக்கமில்லாமல் இந்த மருந்துகளை அடிப்படை யோக பயிற்சிகளையும் முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கி வருகிறார். பலதரப்பட்ட முன்கள பணியாளர்களுக்கும் மற்றும் பல உயரதிகாரிகளுக்கும் இந்த மருத்துவ முறைகளை வழங்கி வருகிறார். அதே நேரத்தில் பொதுமக்களிடம் கொரோனாவை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கவும் வரும் காலம் பனிக்காலம் என்பதால் அந்த காலத்தில் கொரோனாவை எதிர்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் என்ன என்பது பற்றியும் விளக்குவதற்கும் இந்த அருட்பெருஞ்சோதி யாகம் பயனுள்ளதாக அமைகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த யாகத்தில் மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகரிஷி அவர்களின் தலைமை மருத்துவ சீடரான டாக்டர் தயாநிதி அவர்கள் கலந்து கொண்டார். பனிக்காலத்தில் கொரோனாவின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் பாதுகாப்பு வழிமுறைகளை அலட்சியம் செய்யக்கூடாது என்பதையும் மற்றும் கொரோனாவின் பாதிப்புகளையும் எடுத்து கூறினார். அத்தோடு மட்டுமல்லாமல் மகா யோகத்தின் அரிய கண்டுபிடிப்பான பெருந்தொற்று கஷாயத்தின் மகத்துவத்தையும் அதை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் மற்றும் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் யோகா, மூச்சுப்பயிற்சி, தியானம் போன்றவற்றின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய மகா யோகத்தின் தலைமை ரிஷி திரு ரமேஷ் ரிஷி அவர்கள் எளிமையான யோகா மற்றும் சுவாச பாதையை சுத்தப்படுத்தும் பயிற்சிகளை செய்முறையாக செய்து காட்டி மக்களையும் செய்ய வைத்தார். அதன் மூலம் ஆழ்ந்த அமைதி மற்றும் உள்ளார்ந்த பிரார்த்தனை ஆகியவற்றை அனுபவமாக்கினார். பின் பொதுமக்கள் நலன் கருதி அருட்பெருஞ்சோதி யாகம் நடத்தப்பட்டது. அத்துடன் மெய்ஞானி டாக்டர் குணாநிதி மகரிஷி அவர்கள் முதன் முதலில் எழுதிய புத்தகமான மகாயோகத்தின் ஆசைப்படாதே எதுவும் கிடைக்காது, தேடு எல்லாம் கிடைக்கும் என்பதன் வெளியிடுவதை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் யாகத்தில் கலந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் தீபாராதனை செய்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்றனர். முன்னதாக மக்கள் உள்ளே நுழையும் போதே கொரோனா தடுப்பு மருந்தாக பெருந்தொற்று கஷாயம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பிறகு உள்ளே காற்றை சுத்தம் செய்யும் சிறப்பு யாகமும் சுவாசப்பாதையை சுத்தம் செய்யும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி, சங்கரன் கோவில், கூடங்குளம் பகுதிகளைச் சேர்ந்த தியான அன்பர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மகா மகரிஷி அறக்கட்டளை நிர்வாகி டாக்டர் தயாநிதி ரிஷி, முதன்மை தற்காப்பு கலை நிபுணர் மாஸ்டர் வினோத்குமார், தலைமை ரிஷி திரு ரமேஷ் ரிஷி அவர்கள், திருநெல்வேலி அமைப்பாளர் திரு வெற்றிவேந்தன் அவர்கள் மற்றும் டாக்டர் வனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி தியான அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர்.
தன் மனசு கம்பீரமாக பார்த்த போலீஸ் உயர் அதிகாரிகள்லேருந்து மருத்துவர்கள்லேருந்து மருத்துவ குடும்பங்கள்லேருந்து இன்னார்னு யாருமே இல்லை. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமான அந்த உயிர் பயம், தன்னுடைய உயிரை விட தன் குடும்பத்தில் இருந்தவர்கள் அடுத்தடுத்து இறந்து போனது பயங்கரமான ஒரு வேதனையை கொடுத்துருக்குமோ என்னமோ தெரியல. அடுத்து அவங்கெல்லாம் வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிற போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதை போச்சு. 24x7 எப்போ வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் வாய்ஸை ரெக்கார்டாக அனுப்பிடுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு மண்ணில் தொழில் மகான் மகா மகரிஷியின் கருணையோடு குருநாதர் குணாதி மகரிஷியோடு பிரசுத்தமான ஆசீர்வாதத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து அருட்பெருஞ்சோதி மாதம்னு சொல்லுவாங்க. மாதங்களிலே ரொம்ப உயர்வான மாதம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் பல மகான்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் நடந்திருக்கு. அதாவது அவங்க ஜீவசமாதி அடைகிறது, அவங்க முழுமை நிலை அடைகிறது, அவங்க பிறக்கிறது, ஞானம் அடைகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய எப்போ நடந்திருக்கக்கூடிய எல்லாமே இந்த கார்த்திகை. மகிழ்வுடன் வாழ்க ஜெய மகரிஷி. ஆதிகாலம் தொட்டு பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக இந்திய திருநாட்டில் சித்தர்கள் வழிவந்த மார்க்கம், சித்தர்கள் சித்தமென்றால் அறிவு, சித்தர்கள் என்றால் அறிவில் முழுமை பெற்றவர்கள், ஆதி விஞ்ஞானிகள். மக்களின் நம்பிக்கை எதன் மீது உள்ளதோ அதை ஆதாரமாக கொண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை அந்த காலம் தொட்டே ஆன்மீகத்தோடு சேர்த்தே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையாகவே நமது உணர்வு மற்றும் உணவு முறைகளையும் சீரமைத்துள்ளார்கள். விரதங்கள், உணர்வு முறைகளை சீரமைக்கக்கூடிய பிரம்மச்சரியம் போன்ற விஷயங்களை எல்லாம் மிக அழகாக ஆன்மீகத்தோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மேலை நாட்டினர் சொல்வதுதான் எல்லாவற்றிலும் சரி என்று மேதாவிகள் நினைப்பதால் நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வழுவி வேறு பாதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கொரோனா வந்த பிறகு நமக்கு நன்றாகவே உணர்த்தி இருக்கிறது. காரணம், மேலை நாடு, மிக வளர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கொத்து கொத்தாக கொரோனாவில் மக்கள் மடிந்தபோது ஏதும் செய்வதறியாது கைது செய்து கொண்டிருந்த காலகட்டமாக இது அமைந்து விட்டது. இப்பொழுது மக்களுக்கு நன்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு கைது செய்து கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய நாட்டில் உங்களுடைய செல்ஃபோனிலெல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி தான் இது, COVID-19 அன்லாக் செயல்முறை நாடு முழுவதும் இப்பொழுது தொடங்கிவிட்டது, உங்களுடைய கைகால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆதி சித்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள், சுவாசப்பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாசப்பாதையை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது, யார் சொல்லித்தருவது, உள்ளே இருக்கும் அதை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை ஆதிகால விஞ்ஞானிகளான சித்தர் பெருமக்கள் ஏற்கனவே சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுபடும் மருத்துவ முறையையும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதை ஆதாரமாக கொண்டே இன்று எங்களுடைய குருநாதர் ஒளிதேகம் அடைந்த இந்த அந்நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு யாகத்தில் அவர்களுக்கு பெருந்தொற்றிலிருந்து காத்துக்கொள்ளும் விழிப்புணர்வையும் அவர்களுடைய சுவாசப்பாதையை சுத்தம் செய்யும் செய்முறையையும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். அத்துடன் இந்த கொரோனா இனிவரும் காலத்தில் அவர்களை தாக்காமல் இருக்கும் பொருட்டும் வந்திருந்தாலும் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பது பற்றிய மருத்துவ முறைகளையும் இவர்களுக்கு இப்போது இங்கு ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தியிருக்கிறோம். அனைத்து மக்களும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து பயம் நீங்கி உடல் நல நோயிலிருந்து நீங்கி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வணக்கம் கூறிவிடை வருகிறேன். நன்றி, வணக்கம். அதோடு மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய தியான வழிமுறையும் வழங்கி வருகிறது மகாயோகம். அதை எங்களுடைய குருநாதரின் உத்தரவின் பேரில் நம்முடைய பொதுமக்களுக்கு இலவசமாக அந்த பயிற்சியை 3 நாள் பயிற்சியாக வழங்கி வருகிறது இந்த மகாயோகம். இதை பற்றிய விழிப்புணர்வையும் இந்த கொரோனா காலத்தில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகள் பற்றியும் மருத்துவரோடு நாங்கள் இணைந்து மருத்துவர் டாக்டர் தயாநிதியோடு இணைந்து
இந்த வழிமுறையை வருங்காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலத்திற்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் நாம் எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரியான தடுப்பு மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு ஒரு அருபெருஞ்சோதி யாகத்தை நிகழ்த்தினோம். இந்த அருபெருஞ்சோதி யாகம் என்பது மகாயோகம் அமைப்பின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு முறை பொதுமக்கள் நலன் கருதி ஆரோக்கியத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் பொதுநலன் கருதி இந்த அருபெருஞ்சோதி யாகம் என்பது பொதுமக்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு யாகம். இந்த யாகத்தில் கூட குருநாதர் மருத்துவ ரீதியாக இந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு முதல் முறையாக உள்ளே நுழையும் போதே அவர்களுக்கு பெருந்தொற்று கஷாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தடுப்பு மருந்தை அளித்து உள்ளே வந்து அவர்களுக்கு சிறப்பு யோகா பயிற்சி அளித்து அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய சுவாசப்பாதையை சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சி முறைகளை வழங்கி இறுதியாக அக்னி தோஷம் இல்லாத அருபெருஞ்சோதி யாகத்தை நிகழ்த்தி அந்த யாகத்தில் ஒரு கூட்டு பிரார்த்தனையையும் செய்து மக்கள் அனைவரையும் நிறைவோடு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பின் மூலமாக அவர்களுக்குள் ஒரு தெளிவும் நிறைவும் பெற்று சென்றிருக்கிறார்கள்.